जय गुरुदेव जी। பின்வரும் காலகட்டங்களில் உலகம் முழுக்க இத்தனை கோடி மக்கள் உங்களை பின்தொடர்ந்து வருவாங்க அப்படிங்கிறத சின்ன வயசில் எப்போ எப்படி உணர்ந்தீங்க? இப்போ நடக்கக்கூடியதெல்லாம் ஒரு பிளெயினில் முதலே நடந்திருக்கிறது. இன்றைக்கி என்ன சயின்டிஸ்ட்டும் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி இப்போ நடக்கக்கூடியது இது முதலே ஒரு இடத்துல ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் ஸ்கேலில் ஒரு தடவை நடந்து போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி சின்ன போது இதெல்லாம் ஏன்னா நம்மளுக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு இது மாதிரி இந்த அனுபூதியெலாம் உண்டாருது. அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. மக்களுடைய எண்ணங்களில் கவனங்களில் ஒரு செயல் ஒரு நிகழ்வு அப்படின்னு வர்றப்போ ஒரு பாசிட்டிவ் திங்கிங் முதல்ல வராமல் எதிர்மறையான எண்ணங்களே முதல்ல வந்து இருக்கிறது. அது 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 ஒரு இந்த ட்ரெயினிங் கொடுக்கலை நம்ம மனசுக்கு. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு அப்படி இருக்காது. சின்ன குழந்தைகளுக்கு அழுதுகிட்டே இருக்க குழந்தை அது சிரிக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் கூட ஆகாது, அதுக்குள்ளேயும் சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த கண்ணில் கண்ணீர் இன்னும் மாறாத இருக்கும் போதே சிரிப்பு முகத்தில் வருது. அது மாதிரி அந்த ஒரு இக்ஷணத்தில் வாழ்க்கை நடத்தக்கூடிய தகுமை சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிறது. அது நம்ம பெரியவாள் ஆக ஆக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெயின் இதெல்லாம் அதிகமாக எடுத்துட்டு இருக்கிறதுனால நெகட்டிவிட்டி வருது. அதையே பிடிச்சிக்கிறோம். 10 நல்ல வார்த்தைகளை சொல்லி ஒரு திட்டு திட்டினா அந்த திட்டை தான் பிடிச்சிக்கிறோம். அது ஏன்னாக்க அது நம்ம மனசில் அந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கிறதுனால. உடல் மனம் ஆன்மா எல்லாம் இயற்கையினுடைய இயல்பில் லயித்து ஒரே மாதிரி இல்லாமல் மாறி மாறி இருக்கிற இயல்பில் ஒன்று போல தான் இருக்குது. அது இல்லாமல் மாறுறதுக்கு உண்டான சூழல்களை எப்படி நாம் ஈல்ட் ஆகிடுறோம், ஆட்பட்டுடுறோம் அதுக்கு? இயற்கை மனசு ஆத்மான்றதுலாம் ஒரு நெருங்கிய சம்பந்தம் உள்ளது. ஆத்மான்றது எப்படின்னா ஒரு கடல் போல், மனசுன்றது ஒரு அலை போல இருக்குது. இயற்கைன்றது அந்த கடல் கரை, கடற்கரை அலை கடல் மூணும் இருக்கிற மாதிரி இயற்கை ஆத்மா மனசும் இருக்குது. அதனால் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். கல்வி இல்லாததுனால தான், நிஜமான கல்வின்னா ஆன்ம ஞானம்தான், ஆன்மீக ஞானம். சும்மா எல்லாம் இன்ஃபர்மேஷன் தலையில் வச்சுட்டு எல்லாம் என்ன சொல்லுவோம், இன்ஃபர்மேஷனுக்கு தமிழில் தகவல்லாம் சேர்த்து வச்சுட்டா அது நாலெட்ஜின்னு சொல்ல முடியாது, தியானம்னு சொல்ல முடியாது. தியானம்னா என்ன, ஒரு புத்துணர்ச்சி. நம்ம உள்ள ஒரு புத்துணர்ச்சி உண்டானா அதுக்கு பேர் தான் ஞானம். அது இல்லாததுனால தான் பலவிதமான கஷ்டங்களும் நோய்களும் துன்பங்களும் பட வேண்டிய வருது மனுஷனுக்கு. துன்பங்கள் அப்படி இல்லாமல் இயற்கை சீற்றங்கள், இந்த தீவிரவாதம், இதற்கு உண்டான உங்களுக்கு அது இயற்கை சீற்றங்களும் தீவிரவாதமும் நடக்கிறது.